ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க இல்லையா? எஸ், வெல்கம் டு அவர் சேனல் களி போட்டோம் கண்ணம். ஓகே கண்ணா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னு கேட்டிங்கன்னா, செவன்த் ஸ்டாண்டர்ட் நியூ சிலபஸ் செகண்ட் டேர்மில் சாப்டர் டூவில் நம்ம ஆல்ரெடி எக்ஸசைஸ் 2.1, 2.2 பார்த்துருக்கோம். அளவைகள் அப்படின்ற சாப்டரில் நாம் இன்றைக்கி 2.3 பார்க்க போகிறோம், சரிங்களா? ஆல்ரெடி நாம் பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிளும் ஏரியா ஆஃப் த சர்க்கிளும் பார்த்தோம் இல்லைங்களா? இன்றைக்கி இந்த எக்ஸசைஸ் எந்த கண்டென்ட் இருக்குது அப்படின்னா, ஏரியா ஆஃப் த பாத்வே, சரிங்களா? பாத்வே அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாதை, செல்லக்கூடிய பாதையோட பரப்பளவு, சரிங்களா? இப்போது ஏரியா ஆஃப் த பாத்வே, அது சர்க்குலர் பாத்வேவும் இருக்குது, ரெக்டாங்குலர் பாத்வே இருக்குது, ஸ்கொயர் பாத்வே இருக்குது, நிறைய இருக்குது. அது சம பொறுத்து தான், ஜென்ரலாக பாத்வே அந்த பாதையோட பரப்பளவை கண்டுபிடிக்கிறோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.3 ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஏ சர்க்குலர் பாத்வே ஹூஸ் அவுட்டர் ரேடியஸ் இஸ் 32 சென்டிமீட்டர் அண்ட் இன்னர் ரேடியஸ் 18 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபிகர் பாருங்களேன், ஒரு சர்க்குலர் பாத்வே, அதாவது உள்ளுக்குள்ளே ஒரு வட்டம் இருக்குது, வெளியில் ஒரு வட்டம் இருக்குது, உள்வட்டம் வெளிவட்டம், சரிங்களா? அது ரெண்டுக்கும் இடையில இருக்குது இல்லையா, இதுதான் வந்து பாத்வே, சரிங்களா? இதுதான் வந்து எனது அந்த பாதை, ஓகேவா? இதுதான் வந்து அந்த பாதை, ஓகேவா? இதோட பரப்பு தான் வந்து அவங்க கேட்குறாங்க, ஓகேங்களா? இந்த பாதையோட பரப்பளவு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நான் இப்படி ஷேட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இந்த பாதை, ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து பாத்வேக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது, ஓகேவா? ஜென்ரலாக வந்து ஏரியா ஆஃப் த சர்க்கிளுக்கு என்ன ஃபார்முலா, பையார் ஸ்கொயர்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த வட்டப்பகுதியோட இந்த பாதைக்கு என்ன பரப்பளவு அப்படின்றத ஃபைன் பண்ண போகிறோம். அவங்க அவுட்டர் சர்க்கிள் இன்னர் சர்க்கிள்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நம்ம ரெண்டு சர்க்கிள் போட்டிருக்கோம்ல, நமக்கு சென்டர் பாயிண்ட்டு ஆரிஜின்னு தெரியும், ஓ இல்லைங்களா? இதிலிருந்து இந்த வெளியில் இருக்க சர்க்கிளுக்கு நான் ரேடியஸ் சென்டர் டு எண்டு தான் வந்து நமக்கு ரேடியஸ்னு தெரியும். அதில் நான் வந்து கிரேட்டர் சர்க்கிள், வெளியில் இருக்க சர்க்கிளுக்கு நான் பெரிய கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கிறேன், உள்ளே இருக்க சர்க்கிள் ஸ்மால் ஆர்னு வச்சுக்கிறேன். இதை வச்சு நம்ம ஃபார்முலா போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால், ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, முதல்ல கொடுத்துருக்கிறத எழுதிட்டு நம்ம சம்ம வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த சேம் ஃபார்முலா தான், ஒன்றும் நம்ம வரி பண்ணவே வேண்டியதில்லை, சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நம்ம இந்த சம்மில் மட்டும் அந்த ஃபார்முலா டெரிவேஷனையும் பார்த்தலாம், நெக்ஸ்ட் சம்மில் வந்து ஈஸியாக போட்டலாம். முதல்ல கொடுத்துருக்கிறத வந்து எழுதிடலாம், ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்க, அவுட்டர் ரேடியஸ் இன்னர் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ ரேடியஸ் ஆஃப் இன்னர் சர்க்கிள், அதாவது ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு 18 சென்டிமீட்டர், ஓகேங்களா? அடுத்தது ரேடியஸ் ஆஃப் அவுட்டர் சர்க்கிள் கேபிட்டல் ஆர், அது வந்து என்னது 32 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க, சரிங்களா? இப்போ நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது என்னது, ஏரியா ஆஃப் த சர்க்குலர் பாத்வேங்களா? ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏரியா ஆஃப் த சர்க்குலர் பாத்வே, ஓகேவா? ஆக்சுவலாக வந்து நமக்கு இதோட ஏரியா தெரியணும், இதோட ஏரியா தெரியணும், ரெண்டும் தெரிஞ்சதுன்னா இந்த இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ண நமக்கு இந்த ஸ்பேஸ் கிடச்சிடும் இல்லைங்களா? ஸோ அதை வச்சு நம்ம ஃபார்முலா டிரைவ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், வெளியில் இருக்கிறதுக்கு நம்ம என்ன போடுவோம், பை ஆர் ஸ்கொயர்னு போடுவோம். மைனஸ் உள்ளே இருக்கிறதுக்கு என்ன போடுவோம், பை ஆர் ஸ்கொயர்னு போடுவோம் இல்லைங்களா? கேபிட்டல் ஆர் ஸ்கொயர், ஸ்மால் ஆர் ஸ்கொயர். அப்போ இந்த பை காமனாக இருக்குது, வெளியே எடுத்திங்கன்னா ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்னு போடலாம் இல்லைங்களா? நான் இந்த சம்பளம் வந்து அந்த ஃபார்முலா டெரிவேஷனையும் காட்டுறேன், ஓகேவா? ஃபார்முலா நம்ம பார்க்கணுன்றதுக்காக. அடுத்தது இந்த ஆர் ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர்னா இங்கே பாருங்கள், 32 ஸ்கொயர், 18 ஸ்கொயர்னா நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. இதை எப்படி நம்ம ஷார்ட்டாக எழுத முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்ஜீப்ரால ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பின்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது அல்ஜீப்ரால, ஓகேங்களா? அப்போ அதை யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி எழுதிக்கலான்னா, பையை காமனாக வச்சுட்டு ஆர் ப்ளஸ் ஆர், ஆர் மைனஸ் ஆர்னு போட்டு ஸ்கொயர் யூனிட்ஸில் போட போகிறோம், சரிங்களா? நமக்கு புக்கில் வந்து பை இன்ட்டு பையார் ஸ்கொயர் மைனஸ் பையார் ஸ்கொயர், அப்போ பை ஆஃப் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஆர் ப்ளஸ் ஆர், ஆர் மைனஸ் ஆர், இது எப்படி வந்துச்சுன்னா ஒரு அல்ஜீப்ரிக் ஐடென்டிட்டி, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு வரும். அது மாதிரி தான் நான் இங்கே போட்டிருக்கேன், பை இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர், ஆர் மைனஸ் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து கண்டுபிடிச்சிருவோமா, ஏரியா ஆஃப் த சர்க்குலர் பாத்வேக்கு பைக்குன்னு நமக்கு வேல்யூ தெரியும், 22/7, ஓகேங்களா? ஆர் ப்ளஸ் ஆர்னா கேபிட்டல் ஆர் என்னது, 32 ப்ளஸ் 18,
இல்லைங்களா? அடுத்தது ஆர் மைனஸ் ஆர்னா 32 - 18 நம்ம எப்பவுமே சென்டிமீட்டர் ஸ்கொயர் அல்லது ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு போடுவோம். ஸோ 22/7 இன்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணிணா உங்களுக்கு என்ன வரும்? 30, 40, 50 இல்லைங்களா? இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிணா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 14 வரும் இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? இதை கேன்சல் பண்ண முடியும். யூ கேன் கெட் 2 இல்லைங்களா? அப்படின்னா 22 × 100 யுவர் ஆன்சர் இஸ் 2200 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ ஏரியா ஆஃப் த சர்க்குலர் பாத்வே இஸ் ஈக்குவல் டு 2200 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னும் போடலாம் அல்லது ஸ்கொயர் சென்டிமீட்டர்னும் போடலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த சம்மில் நாம் அந்த ஃபார்முலா எப்படி டிரைவ் ஆச்சுன்னு பார்த்துட்டோம். நம்ம ஈஸியாக ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஈஸி தானே? த சேம் திங் இல்லையா? நம்ம ஏரியா ஆஃப் த சர்க்கிள் எப்படி ஃபைன் பண்ணமோ அதே மாதிரி தான். சி த செகண்ட் சம். செகண்ட் சம் என்ன புக்கில் கொடுத்துருக்காங்கன்னா, தேர் இஸ் எ சர்க்குலர், ஆக்சுவலி நான் தேர்ட் சம் எழுதிட்டேன். ஓகே, தேர்ட் சம் பார்த்துட்டு அப்புறம் செகண்ட் சம் பார்த்துக்கலாம். ஓகே, a circular carpet whose radius is 106 cm is laid on a circular hall of radius 120 cm. Find the area of the hall uncovered by the carpet. சரிங்களா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வட்ட வடிவமான ஒரு ஹால் இருக்குது சரிங்களா? அதில் ஒரு வட்ட வடிவமான ஒரு ஹால் இருக்குது, அதில் ஒரு கார்பெட் போட்டிருக்காங்க. அந்த ஹாலோட ரேடியஸ் வந்து, இதுதான் வந்து நீங்கள் அந்த ஹால்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹாலோட ரேடியஸ் வந்து 120 cm கொடுத்துட்டாங்க. சென்டரில் அழகாக ஒரு கார்பெட் போட்டிருக்காங்க சரிங்களா? அதோட ரேடியஸ் வந்து 106 cm கொடுத்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு க்வெஸ்சன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வட்ட வடிவமான ஒரு ஹாலில் அந்த கார்பெட் கவர் பண்ணாத பகுதின்னு கேட்டிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஹால் இருக்குது, அதில் இந்த இடத்துல மட்டும்தான் கார்பெட் இருக்குது. அப்போ இந்த இடத்துலலாம் என்ன இல்லை, எது கார்பெட் இல்லை, அன்கவர்டு ஏரியா இல்லைங்களா? இதை தான் அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த சேம் ஃபார்முலா, அதே சர்க்குலர் பாத்வே ஃபார்முலா யூஸ் பண்ணி நாம் ஃபைண்ட் பண்ணிடலாம் சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கறதெல்லாம் எழுதலாமா? ஃபஸ்ட்டு ஹாலோட ரேடியஸ் எழுதலாம் சரிங்களா? அதுதான் வந்து நமக்கு கேபிட்டல் ஆர், இருக்கிறதுல பெரிய பகுதி, பிக்கஸ்ட் பார்ட். ஸோ ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் ஹால் 120 cm கொடுத்துருக்காங்க சரிங்களா? அடுத்து அந்த கார்பெட்டோட ரேடியஸ், இது வந்து ஆக்சுவலாக என்னது? கேபிட்டல் ஆர். ஓகேங்களா? ஓகே, ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் கார்பெட், அந்த கார்பெட்டும் சர்க்குலராக தான் இருக்கு சரிங்களா? This is a smaller or 106 cm. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஏரியா ஆஃப் த அன்கவர்டு பார்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா? ஸோ நம்ம ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதிக்கலாம். ஏரியா ஆஃப் த சர்க்குலர் பாத்வே, நம்ம டிரைவ் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபார்முலாவே எழுதிக்கலாம். நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு போட்டேன் இல்லையா, பை இன்டு ஆர் பிளஸ் ஆர் ஆர் மைனஸ் ஆர், அந்த ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம் சரிங்களா? ஸ்கொயர் யூனிட்ஸ்னு ஃபார்முலாவை நீங்கள் கண்டிப்பாக எழுதிக்குவீங்க சரிங்களா? இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்? ஏரியா ஆஃப் த அன்கவர்டு பார்ட் இல்லைங்களா? ஏரியா ஆஃப் த ஹால் uncovered by the carpet, அந்த கார்பெட்டால் கவர் பண்ணப்படாத பகுதி. அப்போ நம்ம பையன்ற இடத்துல என்ன போட்டுக்கலாம்? 22/7 போட்டுக்கலாம் இல்லைங்களா? அடுத்தது ஆர் ப்ளஸ் ஆர்னா 120 + 106 ஓகேங்களா? அடுத்தது 120 - 106 இல்லைங்களா? நம்ம என்ன போடுவோம் இங்கே? சென்டிமீட்டர்னால் அப்போது சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம் சரிங்களா? இப்போ நாம் போடுவோமா இங்கே? 22/7 இன்ட்டு அது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 226. 226 இன்ட்டு இது சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 14 கிடைக்குது. 120 - 106 14. அப்போ இதையும் எதையும் கேன்சல் பண்ணுங்களா, எங்கே 2ங்களா? அப்போ நமக்கு என்னது? 226 × 44 இல்லைங்களா?
9904னா அப்போ நமக்கு 9944ங்களா? அப்படின்னா அந்த அன்கவர்டு பார்ட் இல்லைங்களா, அதுக்கு என்ன ஏரியா? 9944 சென்டிமீட்டர் ஸ்கொயர், சரிங்களா? அப்போது தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் த அன்கவர்டு ஹால், கவர் பண்ணாதான் அந்த ஹாலோட ஏரியா எவ்வளவு? 9944 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? திஸ் இஸ் த ஆன்சர் சொல்யூஷன் ஆஃப் த கிவன் சம். ஓகேவா? இப்போ நம்ம செகண்ட் சம் பார்த்துருவோம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தேர் இஸ் எ சர்க்குலர் லான் ஆஃப் ரேடியஸ் 28 மீட்டர், எ பாத் ஆஃப் 7 மீட்டர் வித் இஸ் லைட் அரவுண்ட் த லான், வாட் வில் பி த ஏரியா ஆஃப் த பாத்துன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க சர்க்குலர் லான்னு கொடுத்துட்டனாலேயே நம்ம அந்த சர்க்குலர் பாத்வே தான் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். லான்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, இப்போ பார்க்லாம் வந்து அழகாக அப்படியே புல்வெளியாக போட்டிருப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து லான்னு சொல்லுவாங்க இல்லையா. அது வந்து வட்ட வடிவத்தில் போட்டிருக்காங்க, அதோட ஆரம் ரேடியஸ் வந்து 28 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அந்த லானை 7 மீட்டர் வித்தில் கவர் பண்ணுறாங்களாம், ஒரு 7 மீட்டர் அகலத்தில் வந்து அதை கவர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த பாத் தான் கேட்குறாங்க. ஸோ நடுவில் அழகாக லான் இருக்குது, அதை மெதிக்காமல் என்ன பண்ணுறாங்க, சுற்றிலும் ஒரு பாதை போடுறாங்க, அந்த பாதையோட பரப்பளவை கேட்குறாங்க. சரிங்களா? நம்ம என்ன பண்ணலாம், கொடுத்துருக்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதிட்டு நாம் பாட்டுக்கு ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிடலாம் ஈஸியாக இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் லான். மீட்டர் ஓகேங்களா. ஸோ வித் வித்து தானே கொடுத்துருக்காங்க. எஸ், வித் லேட் அரவுண்ட் லான், அந்த லானை சுற்றிலும் வித்து எவ்வளோ போட போகிறாங்க? 7 மீட்டர், சரிங்களா? ஓகேவா? அப்போ உள்ளுக்குள்ளே 28 இருக்குது, வெளியில் அதை சுற்றி 7 மீட்டர் போட போகிறாங்க. அப்படின்னா உங்களுக்கு இப்போது கேபிட்டல் ஆர் என்னன்னு தெரிஞ்சிருச்சுங்களா? 28 + 7 தான் வந்து கேபிட்டல் ஆர். ஓகேவா? உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ அந்த லான் போட்டிருக்காங்க, இது வந்து 28 மீட்டரில் அந்த லான் இருக்குது, அதை சுற்றிலும் 7 மீட்டருக்கு. ஓகேவா? 7 மீட்டருக்கு வந்து சுற்றிலும் என்ன பண்ணுறாங்க, ஒரு பாதை போடுறாங்க. இந்த பாதையோட தான் கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போனா உள்ளுக்குள்ளே தான் இந்த லான் தான் வந்து 28 அப்படின்னா, அப்போ வெளியே என்ன அர்த்தம், 28 + 7 இட் இஸ் 35 மீட்டர், சரிங்களா? ஓகேவா? அதனால தான் நம்ம கேபிட்டலாக என்ன பண்ணுறோம், அந்த 28 அந்த 7 அந்த வித்தோட அந்த வித் ஆஃப் த அந்த பாத்தை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ கேபிட்டலாக 35 மீட்டர். அப்போ இது வந்து ஸ்மாலஸ்ட் ஸ்டார். ஓகேங்களா? இந்த லான் தான் வந்து ஸ்மாலஸ்ட் ஸ்டார்னு வச்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா நமக்கு இது கேபிட்டல் ஸ்மால் லெட்டர் அது கரெக்டாக தெரியும். நீங்கள் பாட்டு 28 - 7 போட்டக்கூடாது இல்லையா. ஓகே, அப்போது ஏரியா ஆஃப் த சர்க்குலர் பாத்வே ஃபார்முலா என்னது, பை இன்டு ஆர் ப்ளஸ் ஆர் ஆர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேங்களா? அப்போது 22/7 கேபிட்டல் ஆர்ன்றது 35 ப்ளஸ் அந்த ஸ்மால் ஆர்ன்றது 28, அதே மாதிரி 35 - 28 இங்கே மீட்டரா, அப்போ மீட்டர் ஸ்கொயர்னு போடலாம் அல்லது ஸ்கொயர் மீட்டர்னு போடலாம். அப்போ 22/7 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 50 63 × சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 7 கிடைக்கும் இல்லைங்களா, மீட்டர் ஸ்கொயர். அப்போ இதையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 63 - 22 இங்கே நமக்கு 66, இங்கே 6 - 12, அப்போது இங்கேயும் 12 இல்லைங்களா. அப்போ 8 - 6 = 3 - 1, அப்போது 1386ஆ, அப்போ 1386 மீட்டர் ஸ்கொயர் இல்லைங்களா. தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் த பாத், ஏரியா ஆஃப் த பாத் இஸ் ஈக்குவல் டு 1386 மீட்டர் ஸ்கொயர். அந்த யூனிட்ஸ் மட்டும் கரெக்டாக போட்டுறோம் சரிங்களா. இது ஃபோர்த் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்த்துட்டோம், ஃபோர்த் சம் பாருங்கள். நம்ம ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் மீனிங் பார்க்கலாம். எ ஸ்கூல் கிரவுண்ட் இஸ் இன் த ஷேப் ஆஃப் எ சர்க்கிள் வித் ரேடியஸ் 103 மீட்டர், ஃபோர் ட்ராக்ஸ் ஈச் ஆஃப் 3 மீட்டர் வைட் ஹேஸ் டு பி கன்ஸ்ட்ரக்டட் இன்சைட் த கிரவுண்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ட்ராக் ஈவெண்ட்ஸ்.
Find the cost of constructing the track at the rate of rupees 50 per square meter. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல இதுக்குரிய அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம் என்னென்னு. ஸ்கூல் கிரவுண்டு, ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா, அதோட கிரவுண்ட் இருக்குது, விளையாட்டு இடம் இருக்குது, அதோட ரேடியஸ் வந்து 103 meters கொடுத்துட்டாங்க. அந்த இதுதான் கிரவுண்ட் அப்படின்னா அதை சுற்றிலும் உள்ளுக்குள்ளே, அதுதான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயமே அதுதான், இன்சைடுன்னு கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே 4 tracks வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்கங்களாம். ஓகேங்களா, உள்ளுக்குள்ளே தான் என்ன பண்ணுறாங்க, 4 tracks வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க சரிங்களா. அதோட வித்து வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, 3 meters கொடுத்துட்டாங்க ஓகேவா. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ட்ராக் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு 1 square meter 50 rupees செலவாகுதுன்னா மொத்தமாக வந்து எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒரு வழி போட போகிறாங்க ஏதோ சம் கேம்ஸ்க்காக, அப்படி 4 tracks ட்ராப் பண்ண கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க, கட்ட போகிறாங்க சரிங்களா. ஸோ இதில் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து என்னென்னா, இப்போ நம்ம செகண்ட் சம் பார்த்தோமே, அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்ளுக்குள்ளே லான் கொடுத்துட்டு வெளியில் வந்து 7 meters நாங்கள் பார்த்து போடுறோம் அப்படின்னு கொடுத்தாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, கேபிட்டல் ஆருக்கு 28/7 ஆட் பண்ணோம் இல்லைங்களா. பட் இங்கே வந்து கிரவுண்டு வெளியில் இருக்குது. கிரவுண்டு வந்து எப்படி இருக்குது, உங்கள் பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் புக்கில் பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா, கிரவுண்டு வந்து ஃபுல்லாக இருக்குது, அதுக்கு உள்ள 4 tracks ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ வெளியில் இருக்கிறது தானே கேபிட்டல் ஆறு இல்லைங்களா. அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த கேபிட்டல் ஆறு எழுதிக்கலாம், அடுத்து நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ ரேடியஸ் ஆஃப் த ஸ்கூல் கிரவுண்டுன்னு போட்டாலும் சரி, இல்லை சர்க்குலர் கிரவுண்டுன்னு போட்டாலும் சரி, ஸ்கூல் கிரவுண்ட் என்னது 103 meters இல்லைங்களா. இதுதான் வந்து ஆக்சுவலாக இப்போ கேபிட்டல் ஆர், இட்ஸ் மெயின் திங் ஓகேவா. இது என்னது கேபிட்டல் ஆர், ஏன்னா இதுதான் வெளியே இருக்கு. இதுக்கு உள்ள 4 tracks போட போகிறாங்க, அதோட வித் என்ன, வித் ஆஃப் த ட்ராக், வித் ஆஃப் ஈச் ட்ராக். ஒரு ட்ராக் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 4 meters ஓகேவா. எவ்வளோ ட்ராக்ஸ் போட போகிறாங்க, 4 tracks போட போகிறாங்களா. அப்போது இங்கே நம்ம முதல்ல டோட்டல் அந்த ட்ராக்கோட வித்து தெரிஞ்சுக்கலாம். டோட்டல் வித் ஆஃப் அப்படி டோட்டல் போட அப்படி கூட வித் ஆஃப் 4 tracks கூட போடலாம் சரிங்களா. 4 tracks என்ன பண்ணுவோம், 4 × 4 அப்போது 16 meters போட்டுருவோம் இல்லைங்களா. ஒரு ட்ராக் சாரி இங்கே 3 கொடுத்துருக்காங்களா, ஓகே 4 tracks, ஒரு ட்ராக் வந்து 3 meters அப்போ 4 × 3 = 12 ஓகேங்களா. ஓகே அப்படி தான் கொடுத்துருக்காங்க இல்லையா, 4 tracks ட்ரா பண்ணுற கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. ஒரு ட்ராக் வந்து 3 meters கொடுத்துருக்காங்க, அப்போ 4 × 3 = 12 meters மொத்தமாக வந்து அந்த வித்து, அந்த ட்ராக்ஸோட வித்து எவ்வளோ இருக்குது, 12 meters இருக்குது இல்லைங்களா. இப்போ நாம் அந்த ஸ்மாலஸ்ட் ரேடியஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்மால் ஆர் அப்படின்றதுக்கு அந்த கேபிட்டல் ஆர்லேருந்து இந்த வித்தை வந்து சப்ராக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. கேபிட்டல் ஆர் வந்து எவ்வளவு, 103 meters, அதிலிருந்து இந்த வித்து எவ்வளவு, டோட்டல் வித்து அந்த 4 tracksோட வித்து எவ்வளவு, 12 meters. அப்போ நீங்கள் சப்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, 191 meters வருது சரிங்களா. இப்போது இந்த 91 meters வந்து ஸ்மாலஸ்ட்டு ஆறு சரிங்களா. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், அந்த ட்ராக்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கல்ல, அதோட அமௌண்ட் ஃபைன் பண்ணணுமா. முதல்ல நாம் என்ன பண்ணிக்கலாம், அதோட ஏரியா ஃபைன் பண்ணலாம் ஓகேவா. ஸோ நாம் ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கலாம், ஏரியா ஆஃப் த சர்க்குலர் பாத்வே, பை இன்டு ஆர் ப்ளஸ் ஆர், ஆர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ். புக்கில் வந்து பை ஸ்கொயர், கேபிட்டல் ஆர் ஸ்கொயர், மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னு தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை தான் அல்ஜிப்ரா ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி எழுதுகிறோம் சரிங்களா, ஆர் ப்ளஸ் ஆர், ஆர் மைனஸ் ஆர்னு ஓகேவா. இப்போ கேபிட்டல் ஆர்ன்றது 103, ஸ்மாலஸ்ட் ஆர்ன்றது 91. இப்போ அப்ளை பண்ணலாங்களா, அப்போ 22/7 × 103 + 91 × 103 - 91 meters² ஓகேங்களா. அப்போ 22/7 × இதை ஆட் பண்ணிங்க என்ன வரும், 194 வருது. இதை சப்ராக்ட் பண்ணால் இங்கே 2 இங்கே 1 இல்லைங்களா. எஸ் இப்போவே நம்மளால் கேன்சல் பண்ண முடியும், பட் இந்த இடத்துல நம்மளால் வந்து கேன்சல் பண்ண முடியல இல்லைங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 7 divide பண்ணலாம்.
ஸோ நம்ம மேலே இந்த 22 × 194 × 12 போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் பண்ணும்போது 51,216 வருது. பை 7 போட்டிங்கன்னா உங்களுக்கு இதை நம்ம டிவைட் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்போது 7,316.57 வருது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அப்ராக்சிமேட்டாக 7,316.6 வச்சுக்கலாம் சரிங்களா, மீட்டர் ஸ்கொயர்னு. ஓகேவா, இப்போ நமக்கு அந்த ஏரியா ஆஃப் த பாத்வே கிடச்சிருச்சு சரிங்களா. இப்போது அந்த ட்ராக் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50 ரூபீஸ்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ நம்ம அதை எழுதிக்கலாம், காஸ்ட் ஆஃப் இது வந்து ஏரியா இல்லைங்களா, ஏரியா ஆஃப் த ட்ராக் வந்துட்டு நமக்கு 7,816.6 மீட்டர் ஸ்கொயர் கிடச்சிது சரிங்களா. இப்போ நம்ம எழுதலாம் அந்த காஸ்ட் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. ஸோ காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் ட்ராக் பர் ஸ்கொயர் மீட்டர் எவ்வளவு, ரூபீஸ் 50 இல்லைங்களா. ஸோ அப்போது டோட்டல் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் ட்ராக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஏரியாவோட இந்த 50 ப்ராடக்ட் பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம் இல்லைங்களா. அப்போது பண்ணினீங்கன்னா 0 0 8 5 6 3 ஓகேங்களா, கரெக்டாக. 0 போட்டு 6 5 30 3 33 3 8 15 1 35 கரெக்டு. இப்போ இங்கே ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அப்போ அதை மட்டும் வச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது, 3 6 5 8 3 0 இல்லைங்களா. அப்படின்னா 3,65,830 ருபீஸ் சரிங்களா. ஏன்னா கிட்டத்தட்ட 7,000 சில்லரை அந்த ஸ்கொயர் மீட்டர் இருக்குது. அதோடு நம்ம 50 ரூபா போடும்போது நமக்கு 365,830 ரூபா ஆகுது சரிங்களா. அப்போது நமக்கு எவ்வளோ காஸ்ட் செலவாகுது, ருபீஸ் 3,65,830 ருபீஸ். திஸ் இஸ் த ஆன்சர் ஆஃப் த கிவன் சம் ஓகேங்களா. அவங்க அமௌண்ட் தானே கேட்டிருக்காங்க, நமக்கு இவ்வளோ காஸ்ட் ஆகுது ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த எக்ஸசைஸில் 4 சம்ஸ் பார்த்துருக்கோம். இதில் நெக்ஸ்ட் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் பாத்வே வரும் சரிங்களா. அதனால் நம்ம அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கரெக்டாக பாருங்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ், அதனால் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி இருக்க எக்ஸசைஸை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்மளோட கழிப்பூட்டம் கணிதம் சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ரிமைனிங் சம்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.